மனுஷங்க முத்தமிடுறதுக்கு என்ன காரணம் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் குழந்தையா பிறந்ததுல இருந்து பல தருணங்கள்ல பல மனுஷங்க கிட்ட இருந்து நம்ம முத்தத்தை வாங்கிருப்போம் ஒரு வகையில முத்ததுக்கு மனித இனம் பழகியே பழகிட்டாங்கன்னே சொல்லலாம் அன்பு பாசம் காதல் காமம் இப்படி பல உணர்வுகளை கடத்த நாம முத்தத்தை தான் கருவியா தேர்ந்தெடுக்கிறோம் உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய மக்கள் பல வகைகள்ல முத்தத்தை கொடுக்கறாங்க இந்த நெருக்கமான உடல் செயல்பாட்டின் முக்கியத்துவம் தான் என்ன ஆனா முத்த மிடுதல் அல்லது முத்த மிடாததை தாண்டி மனுஷனுடைய உலகளாவிய முக்கிய அம்சமா நாம நினைக்கிறது வேற மனுஷினுடைய உணர்ச்சிய முத்தமிடுவதை தாண்டி பல வழிகள்ல உணர முடியும் அப்படின்னு ஜான் கோவியாக் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு உதட்டோட உதடு முத்தமிடக்கூடிய கலாச்சாரத்தை வச்சிருக்க மக்கள் நெருக்கமா இருக்க வேறு வழிகளையும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காரு எழுத்தாளரான ஷெரில் கிறிஸ்வான் டார்வின் விவரித்த மலாய் முத்தம் மூக்கோடு மூக்கு உரசறது அங்க பெண்கள் தரையில அமர்ந்திருப்பாங்க ஆண்கள் அவங்க மேல தொடங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரைவா முகர்ந்து பாப்பாங்க அவங்களுடைய துணையின் வாசனையின் மாதிரியை முகர்ந்து கொள்வாங்க பப்புவா நியூ கினியாவின் கிழக்கு கடற்கரையில இருக்கக்கூடிய ட்ரோப்ரியாண்ட தீவுகள்ல இருக்கக்கூடிய காதலர்கள் நேருக்கு நேரா உட்கார்ந்துகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய கண் இமைகளை கவ்வி முத்தமிடுறாங்க இன்னைக்கு நம்மல்ல பல பேருக்கு இது காதலின் உச்சமா தெரியல ஆனா அவங்களுக்கு அதுதான் காதலின் மேஜிக் அப்படின்னு சொல்லியிருக்காரு கிறிஸ்பான் உதட்டோடு உதடு முத்தம் கொடுப்பது மற்றும் பிற வகையான முத்தங்கள்ல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருவரை ஒருவர் பற்றிய நெருக்கமான அந்தரங்கமான உணர்ச்சிகளை ஷேர் பண்ணிக்கிறதா நம்முடைய உதடுகளை ஒன்றாக அழுத்தி முத்தமிடுவது கிட்டத்தட்ட ஒரு தனித்துவமான மனித நடத்தை முத்தம் ஒரு பரிணாம நோக்கம் கொண்டதா இருந்துச்சுன்னா ஏன் விலங்குகள் முத்தமிடுறத செய்யறது மெலிசா ஹோக் என்பம் அப்படிங்கிறவங்க இந்த கேள்விக்கு பதிலும் சொல்லிருக்காங்க ஒரு கூட்டாளியின் முகத்தை நெருங்கி வர்றதுக்கு நாம கொண்டிருக்கக்கூடிய கூடிய காரணங்கள்ல ஒண்ணு அவங்களை நல்ல முகந்து பாக்கணும் அப்படிங்கறதுதான் வாசனை அப்படிங்கிற விஷயம் அனைத்து வகையான பயனுள்ள தகவல்களையும் வெளிப்படுத்த முடியும் வாசனை அப்படிங்கறது உணவு நோயிருப்பு இருப்பு மனநிலையோட தொடர்புடையது அப்படின்னு கூட சொல்லலாம் பல விலங்குகள் நம்ம விட அதீத வாசனை உணர்வுகளை கொண்டிருக்கு அதனாலதான் அது கிட்டத்தட்ட நம்மள மாதிரி நெருக்கமா இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படல ஆகவே உதட்டோடு உதடு மூக்கோடு மூக்கு கண்ணோடு கண் அப்படின்னு முத்தம் எதுவா இருந்தாலும் அதன் நோக்கம் இணையின் வாசனையை உணர்ந்து கொள்றதா அதுதான் அதன் உயிரியல் பண்பு இந்த வாசனை எந்த விதமான உணர்ச்சிகளை கொண்டிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கூட மனுஷங்க இப்படி நெருக்கமா முத்தமிடுறாங்க